ஹலோ வணக்கம், வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் என்னென்னா குடைமிளகா மசாலா. குடைமிளகாய் வைத்து எப்படி மசாலா செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குடைமிளகா மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: குடைமிளகா 2, ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு கப்பு வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாய். தாளிப்பதற்கு கோல்டு வினர் எண்ணெய். பாருங்கள், இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். குடமிளகாய் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு புரிஞ்ச உடனே நம்ம அரிஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சி வச்சுருக்க கடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பை போட்டுடலாம். நல்லா ரெண்டு வதக்கி வதக்கி இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் காய். காய் வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் வேர்க்கடலையை போட்டுக்கலாம். நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கணும். காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். தேவையான அளவு பூண்டை போட்டுக்கலாம். ஒரே ஒரு நுணுக்கு நுணுக்கி எடுத்துக்கலாம். மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டுடலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். அதை தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான குடைமிளகாய் மசாலா ரெடி. இப்போ வேறு பாத்திரத்தில் பரிமாறிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழையை துழுவிக்கலாம். அருமையான குடைமிளகாய் மசால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி எதுக்குனாலும் சைடிஷாக அதை சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.